ஹை மைலியர் குட்டிஸ் இன்றைக்கி எம்சில் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூ கவர் கொடுத்துருப்பாங்க ஆஷ் கலர் ஒன்று அப்புறமா பிளாக் கலரில் ஒரு கிளே மாதிரியே தான் இருக்கும் இது இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் வந்துடும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் தான் கிடைக்கும் இதில் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் க்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம் எம்சில்கிறது தண்ணி பட்டா கூட ஒன்றும் ஆகாது அதனால தான் வந்து நான் இப்போ எம்சில் வந்து யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இது கார்டன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மினியேச்சர் டாய்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே நமக்கு நிறையா டைஸ் மாடல் கிடைக்கும் அதை வச்சு தான் இப்போ நான் பார்த்து குட்டி குட்டி டாய்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா மினியேச்சர் டாய்ஸ் அப்படின்னு இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கூட மாடல் பார்த்து நீங்கள் அதை பார்த்து கூட இந்த எம்சியில் வாங்கி செஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதோட நம்மளே செஞ்சு அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி நான் இந்த பாருங்கள் குட்டி ட்ரீயில் வந்து அவள் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ண போகிறோம் எந்த கலர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒயிட் கலர் கோட் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடியே எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன் ஒயிட் கலர் கோட்டிங்லாம் கொடுத்துட்டு நம்ம கலர் பெயிண்ட்லாம் பண்ண வேணாம் டேரெக்டாக நம்ம பண்ணிடலாம் டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலும் அந்த கலர் வந்து அப்படியே பிரைட்டாக இருக்கும் சீரியஸாக நான் சொல்கிறத ஒன் டைம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நம்ம வாங்கி வைக்கிறதோட இதை மாதிரி நம்ம குட்டி குட்டியாக வீட்டிலே அழகாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் எனக்கு உள்ளத்துல இந்த டாக் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் ஒன்றும் இல்லை ஸ்கின் கலர் அடிச்சுட்டு லைட்டாக ப்ரௌன் கலரை வந்து அங்கங்கே டச் பண்ணியிருக்கான் அவ்வளோதான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த டாக் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இது வந்து கார்டன் டெக்கரேஷனுக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி சமையல் வீடியோஸ் இருக்குல்ல அதுக்கும் நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் ஓகே ஃபைனலாக நம்ம எல்லா மினியேச்சர் டைஸ்க்குமே சூப்பராக பெயிண்ட் பண்ணியாச்சு ரியலாகவே பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ரொம்ப ஈஸியான டாய்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணி செஞ்சுருக்கேன் இதுவும் உங்களுக்கு குட்டீஸ்க்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் வந்து மினியேச்சர் டாய்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய டாய்ஸ் வரும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எம்சில் வந்து எல்லா ஷாப்லையுமே கிடைக்கும் சாதாரண மளிகை கடையில் கூட இது கிடைக்கும் அப்படியே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா க்ளேரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்